வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம் பேரணி என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பல்லவர் காலத்து கோயில் ஒன்று, பழங்கால கோயில் ஒன்று, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோயில். ரொம்ப சிதஞ்சு போனதை திரும்ப புதுப்பிச்சிருக்காங்க. இங்கே இருந்த கல்வெட்டுக்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. சிலைகள் மட்டும், அந்த கல்வெட்டுக்கு உண்டான சிலைகள் மட்டும் அந்த ஒரு கல்லே செதுக்கியிருப்பாங்களே, இத்தனை ஆண்டுகள், 1500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த சிலைகள் மட்டும் இங்கே இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இங்கே ஆழக்கால ஈஸ்வரர் அப்படின்ற கோயிலும் இருக்குது, காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். சப்த கன்னிகள், அதாவது கன்னிமார்கள் வந்து ஒரே கல்லில் 7 கன்னிமார்களும் செதுக்கியிருக்காங்க. கோயிலுக்கு முன்புறம் வந்து விநாயகர், ஐயப்பன், முருகன் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சிலைகள். இந்த கோயிலோட கீழ்த்தலம் இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கருங்கல், இந்த கருங்கல் தலம் மட்டும் அந்த பழசு, அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இந்த இதுக்கு மேலே இருக்க அவங்க சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டடம் வந்து இப்போ புதுப்பிச்சிருக்காங்க, கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. இந்த பழைய கட்டடம் பழமை மாறாமல் இருக்கணுன்றக்காக பழைய கருங்கல்கள் அந்த கீழே அப்படியே தான் இருக்கு. இங்கே ஒரே ஒரு கல்வெட்டு இருக்குது, அது யாருடைய கல்வெட்டு, எந்த காலத்து கல்வெட்டுன்றதை இப்போ காட்டுறோம், பாருங்கள். இது வந்து பார்த்திவேந்திரன் பல்லவ காலத்து கல்வெட்டு, தமிழ் எழுத்துக்கள். இவர் வந்து சண்டிகேஸ்வரர், இடது காலம் மடக்கி உட்கார்ந்துருந்தார்னா அவர் வந்து சண்டிகேஸ்வரர். இவர் வந்து திக்பாளர்களில் ஒருவர், அதாவது இவங்க வந்து பல்லவர் காலத்து சிற்பங்கள். இவங்க வந்து சோழர் காலத்து சிற்பங்கள், அதாவது இவங்க வந்து தவ்வை. உள்ள கோயிலுக்குள்ள வந்து ஆழக்கால ஈஸ்வரர் அபிராம சுந்தரின்னு இருக்காங்க, எப்படி இருக்காங்க காட்டுறேன் பாருங்க. Thank you.
இங்கே வந்து 5 வெண்கல சிலைகள் இருக்கு, 5 வெண்கல சிலைகள். பேரணியில் நல்லா சிறப்பாக இருக்குது. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் செதுஞ்சு போனதை புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க, வந்து பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக இருக்குது.